Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் பத்தி நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/7/2020. ஸோ பார்த்தீங்கன்னா செலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஐடிஐயில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. தேர்வு எழுத தேவையில்லை. எந்த விதமான இன்டர்வியூ வந்து கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஐடிஐயில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ வாங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா நார்த் சென்ட்ரல் ரயில்வேலேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்ரண்டிஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னா 196 கரடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. சில பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபிட்டர் பார்த்தீங்கன்னா 90 கரடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. வெல்டர் பார்த்தீங்கன்னா 50 கரடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. மெக்கானிக் மிஷின் அண்டு டூல் மெயின்டெனன்ஸ் 13 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மெஷினிஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பெயிண்டர் பார்த்தீங்கன்னா 16 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா 12 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் ஹிந்தி பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 196 கரடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 15 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா 24 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா 29 வயது வரை உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 27 வயது வரை உள்ளது பார்த்தீங்கன்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மினிமம் பார்த்தீங்கன்னா 50% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ரிலவன்ட் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் அப்ரண்டிஸுக்கு விண்ணப்பிக்கிறேன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதாது. 10ஆம் வகுப்புடன் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ரிலவன்ட் ட்ரேடு முடித்திருந்தால் மட்டுமே இந்த ஆக்ட் அப்ரண்டிஸுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அண்டு விமன் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதுக்கடுத்து போர்ட்டல் ஃபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய், போர்ட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்ட் அப்ரண்டிஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான இணையதளத்தினுடைய முகவரி பார்த்தீங்கன்னா www.mponline.gov.in. ஸோ இந்த இணையதளத்தை சென்று நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா 10ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐயில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கோ அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ 2 கேண்டிடேட்ஸ் வந்து ஈக்குவல் மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னா அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக வயது யாருக்கோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படித்து பார்த்துங்க. ஸோ இந்த ஆக்ட் அப்ரண்டிஸுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 15/7/2020. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.